ரிலேட்டட் மாட்டு பொங்கல் விஷஸ் டு ஜிஆர் போடுற பிஜிஎம் டா 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 டா. ஏன்னா சில பங்க்கில் வந்துட்டு எல்லா பங்க்கையும் சொல்ல, சில பங்க்கில் வந்துட்டு என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்துட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. சரி விடுங்க, பாடி உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. பசியில் சாப்பிட்டதுக்கு அதுவும் செம்ம டேஸ்ட் இல்லை, அலோடு இல்லையா? பண்ணிட்டு போகிறாங்கன்னு நினச்சேன், ஆனால் அது பேக்கு கிடையாது, குழந்தைய வச்சுருக்காங்க அப்படி. சரி வாங்க ஓடிடுவோம், டிக்கெட் எடுக்கல. போலீஸ்காரக்கா, ஏக்கா எங்கக்கா வர? கொஞ்சம் சைட் அடிக்கிறது நல்லா இருக்கு, ஒரே கலர்ஃபுல்லாக இருக்குது ஏரியாவே. இன்னொரு ஹியூமனிட்டி பிஜிஎம் போடலான்னு பார்த்தேன். யாரா நீ? ஏன் வீடியோடா இது? யார்ட்டு இன்னொன்று என்ன ஆர்டர் பண்ணேன்னா, இங்கே ஏதோ ஒரு வித்தியாசமாக ஐஸ்கிரீம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹே ஜிஆர், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மகாபலிபுரம். மகாபலிபுரத்துக்கு போயிட்டு கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி இந்த வீடியோ ரொம்ப லேட்டு, நான் இது எப்போ போனேன்னா மாட்டு பொங்கல் அப்போ போனேன். ஸோ வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ரிலேட்டட் மாட்டு பொங்கல் விஷஸ் டு ஜிஆர். நம்ம இப்போ ட்ரிப்பு இங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு, திருவிழாக்கலந்து கிளம்பியிருக்கோம், போயிட்டுருக்கோம் இப்போது மகாபலிபுரத்தை நோக்கி. சரி வாங்க ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம். நாங்களும் போடுவோம்ல ஹியூமனிட்டி பிஜிஎம், போடுற பிஜிஎம் டா 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 டா. திடீர்னு போயிட்டு இருக்கும்போது ரைட்டிங் சைடில் வந்துட்டு கை காமிச்சு கூப்பிட்டாரு. என்னன்னு போய் கேட்கும்போது, வண்டி பட்டலாம் நின்றுச்சு ப்ரோ, கொஞ்சம் டோக் பண்ணி பெட்ரோல் பங்க கொண்டு விட்டுருங்கன்னாரு. சரி அவரையும் அப்படியே டோக் பண்ணிட்டு வரவில்ல. ஆ, ஒரு இமேஜினரி பிஜிஎம் போடுவோமே நம்மளும், என்ன கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. ஸோ நம்ம இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு ஏரிக்கரை பிடிச்சிடும், ஏரிக்கரை பிடிச்சிட்டு பைபாஸில் அப்படியே போகலான்னு சொல்லிட்டு தான் பிளானு. சரி வாங்க கண்டினியூ பண்ணுவோம். 510 சிங்கிள் லாக்கில் போடுங்க. ஜிஆர் எப்பயுமே வந்துட்டு நீங்கள் பெட்ரோல் போகிறீங்கன்னா ஒரு 500 பைக் போடுறீங்கன்னா ஒரு 510 இல்லை 520 அந்த மாதிரி போடுங்க. ஏன்னா சில பங்க்கில் வந்துட்டு எல்லா பங்க்கையும் சொல்ல, சில பங்க்கில் வந்துட்டு என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்துட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் 500 சொன்னீங்கன்னா அவங்க வந்துட்டு அது வந்துட்டு ஒரு சிப்பு மாதிரி இருக்குது, அதில் லாக் பண்ணி வச்சுனால உங்களுக்கு 400 450 அப்படி தான் வந்துட்டு பெட்ரோல் ஏறும். ஸோ எப்பயுமே சொல்லமோ இந்தமாரி சொல்லி சிங்கிள் லாக்கில் சொல்லி போடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பெட்ரோல் வந்துட்டு கரெக்டான வந்துட்டு இதில் போடுவாங்க. ஸோ எல்லா பங்க்கையும் சொல்ல வரல, சில பங்க்கில் இந்த மாதிரி சீட் பண்ணுறாங்க. ஸோ அதை கவனத்தில் கொள்ளுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஜிஆர் எத்தனை பேர் வந்துட்டு இது பார்த்துருக்கீங்க தெரியல, டைட்டில் பார்க் ஆப்போசிட்டில் வந்துட்டு அந்த ட்ரெயினுக்கு அந்த பில்லர் அந்த கீழே அந்த தூண் வரல, அது ஃபுல்லாக ட்ராயிங் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பிளேஸ் வந்தாலே அதே பார்த்துக்கிட்டே போவேன். இந்த ட்ராயிங்கும் சரி, அந்த சைடில் வந்துட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு அந்த ஃபேஸ் வந்துட்டு மாறுற மாதிரி அந்த இதுவும் ட்ராயிங்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போ போனாலும் அந்த இடத்துல போய் பார்த்துக்கிட்டே தான் போவேன். அந்த ரூட்டில் பொறுமையாக அந்த இடத்துல பொறுமை வண்டியை ஸ்லோ பண்ணுறப்பயுமே ஸ்லோ பண்ணி பார்த்துட்டு போவேன். நல்லாயிருக்கும், நல்லா ட்ராயிங் பண்ணியிருப்பாங்க அந்த செவரு ஃபுல்லாக. இந்த பிளேஸ்க்கெலாம் வரும்போது மைண்டுக்குள்ளே ஒரே ஒரு சாங் தான் ஓடும், ஏன் கண்ணை பாரு இது தான்டா என் ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் ஓட்டே இருக்கும். சரி விடுங்க, பாடி உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. ஸோ இந்த பிளேஸ் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல யார் போனாலும் இந்த இடத்த கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போய் பாருங்களேன். இந்த வியூ பாயிண்ட்டு நல்லாயிருக்கும், அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த செவரு ஃபுல்லாக ஒரே ட்ராயிங்ஸாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு இந்த பிளேஸ் வரும்போது இது என்னோடய ஒரு ஃபேவரெட்னு வச்சுப்போமே, இங்கே வரும்போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் போவேன் எப்பயுமே, நல்லாயிருக்கும் போகிறதுக்கு. நம்ம இப்போது ஈஸியாக ரோடோட டோவில் வந்துட்டு கிராஸ் பண்ண போகிறோம், கிட்டே வந்துட்டோம் எக்ஸாக்டாக. ஸோ இன்னும் கொஞ்சத்தில் கிராஸ் பண்ணி சென்றோம் நியர் டூ, அது பேர் என்ன சொன்னாங்க, மாயாஜால். மாயாஜால் கிட்டே வந்துட்டோம், கூடிய விரைவில் போய் சேர்ந்துருவோம் நினைக்கிறேன். காலைல வேறு வீட்டில் சாப்பிடாம கிளம்பிச்சு யார், வயிற்றை போட்டு பசி உருட்டி எடுத்துருச்சு.
சரி எங்கடா போய் சாப்பிடணும் சொல்லிட்டு பொறுமையாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருந்தேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தா ஒரு பையா கடை பானிபூரி போட்டு வச்சு விற்றுருந்தா அப்படி. அவர்கிட்ட போய்ட்டு ஒரு கலான் ஃப்ரை பையா அப்படின்னேன். அப்புறம் தோக்குமெண்ட் பையான்னாரு. அப்புறம் போட்டு பல இன்க்ரீடியன்ட்லாம் உள்ளே தூக்கி போட்டு நல்லா கிண்டு கிண்டுக்கிட்டு இருந்தார். பையா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னேன். பையா 2 மினிட்ஸ் பையான்னார். சரி வறுத்து முடிப்பார் கையில் கொடுப்பார், நானும் பார்த்துட்டு ஆர்வமானிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக லாஸ்ட்டாக கையில் வறுத்து முடிச்சுட்டு கொடுத்தாரு. இருந்த பசியில் சாப்பிட்டதுக்கு அதுவும் செம்ம டேஸ்ட்டு. ஒருவேளை நான் பசியில் சாப்பிட்டாலே எனக்கு டேஸ்ட்டானான்னு தெரில, செம்ம டேஸ்ட்டு. சரி பொறுமையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு, சரி பையா சூப்பர் பையா அப்படின்னா, எவ்வளோன்னா 30 ரூபாண்ணா. 30 ரூபா கையில் கொடுத்துட்டு நம்ம அதை திருப்பியும் கிளம்பியாச்சு. நம்ம இப்போ எக்ஸாக்டாக எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம். மகாபலிபுரம் போயிட்டு நம்ம ரிட்டர்ன் கண்டினியூ பண்ணுவோம் கைஸ். முட்டுக்காடு பிரிட்ஜ் ரீச் ஆகிட்டோம் நம்ம. இன்னும் கொஞ்ச நேரத்தில், கொஞ்சம் நேரம்லாம் ஒரு 1 ஹவர் ஆகும் இங்கேருந்து மகாபலிபுரம் போகிறதுக்கு. 1 ஹவருக்குள்ளே போயிடுவோம். வாங்க முட்டுக்காடு பிரிட்ஜி. எனக்கு முட்டுக்காடு பிரிட்ஜில் போனால் எப்பவுமே வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த வியூ பாயிண்ட் பார்க்கறது நல்லாயிருக்கும். ஆக்சுவலி அந்த லெஃப்ட் சைடில் அந்த தண்ணியும் அந்த கடலும் வந்துட்டு கலக்கிற அந்த ஆறும் அந்த கடலில் கடக்கிற கொஞ்சம் வளரிடுச்சு. அந்த ஆறும் அந்த கடலும் கலக்கிற இடம் நல்லா இருக்கும், பார்க்கறது நல்லாயிருக்கும். என்னடா ஃபுல்லாக போலீஸ்காரன் போட்டு வச்சுருக்காங்க, தெரில ஏன்னு தெரில. எப்பவுமே இங்கே நிற்க மாட்டாங்க, இன்றைக்கி என்னன்னு தெரில. செம்ம வரிசை. ஆனால் நான் இப்போ இன்றைக்கி ஈஸியாக வர ஏவன்டாவான் லுசு வரவல்ல. எல்லா இடத்துலையும் வந்துட்டு போலீஸ்காரன் நிறைய இடத்துல நின்றாங்க. ஒரு இன்றைக்கி அதிகமாக கூட்டம் ஒரு நாள் நின்னாங்களா இல்லை என்னன்னு தெரியல, இடத்துல நின்னாங்க. சரி வாங்க நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளே கொஞ்சம் தூரம் வாக் போவோம். விடுறாங்களா என்னன்னு தெரில, வாங்க போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். வண்டியை நிப்பாட்டிட்டு போயிட்டு உள்ளே அவர்கிட்ட கேட்டேன், அந்த போலீஸ்காரர்கிட்ட கேட்டேன், உள்ளே அலோவ் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னார், இல்லை இன்றைக்கி நிறையா வந்துட்டு வண்டி இங்கே நிப்பாட்டுவாங்க, ஸோ பிரிட்ஜு வந்துட்டு பிளாக் ஆகும், அதனால் வந்துட்டு நிப்பாட்டலன்னு சொல்லிட்டு சொன்னார். ஓகே ஃபைன் சொல்லிட்டு, ஓகே சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அங்கேருந்து. ஸோ நம்ம அதனால் டைரெக்டாக மகாபலிபுரமே போயிடலாம் சொல்லிட்டு கன்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, யாரும் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு கப்பல்ஸ் போகிறாங்களே அவங்களுக்கு சைடில் வந்துட்டு, அது நான் கூட ஏதோ மூட்டையை தான் வச்சு ஏதோ பேக் ஏதோ வச்சுட்டு கேரி பண்ணிட்டு போகிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் அது பேக்கு கிடையாது, குழந்தைய வச்சுருக்காங்க அப்படி. அதை ஒரு மாதிரி சுற்றி அது பிடிச்சிட்டு போனாங்க. என்னடா இது குழந்தையாடா, நான் ஃப்ரெண்டில் முன்னாடியே ஏறினேன், ஏறும் போது பார்த்தேன் என்னடா அது பேகுன்னா, லாஸ்ட்டில் பார்த்தா அது குழந்தை, அதில் நல்லா அந்த பேபி உள்ளே ரவுண்டாக வச்சு பிடிச்சிருக்காங்க, அந்த பேபி நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வருது. ஆனால் இன்றைக்கி தெரியாதனமாக இங்கே வந்துட்டோமோன்னு மனசுக்குள்ளே ஒரு சிந்தனை. ஏன்னா செம்ம ரஷ்ஷாக இருக்குது ஏரியாவே. இந்த ரெஃபரன்ஸ்லாம் இவ்வளோ வண்டியே நிற்காது, ஃபுல் அண்ட் ஃபுல்லும் உங்களுக்கு நெட்டுக்கும் வண்டி நிற்குது ஜியார். எங்கே போய் மாட்ட போகிறோன்னு எனக்கு தெரில. ஒருவேளை இங்கே பக்கத்தில் வந்துட்டு அந்த குரொக்கடைல் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடிலேருந்து எவ்வளோ தூரம் வந்து க்யூ நிற்கிது பாருங்கள். வண்டி என்ன கெதிக்காக போகிறோன்னு தெரில. சரி வாங்க போய் பார்ப்போம். லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக வந்துட்டால் காரை பார்க் பண்ணிட்டு எங்கே போனாலேன்னு தெரில, ஆனால் வரிசையாக கார் நிற்கிது, வண்டி நிற்கிது. மகாபலிபுரம் போனால் தான் நம்ம கதை என்னன்னு தெரிய போகுது. சரி வாங்க போவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆனால் ஃபுல்லாக போலீஸ்காரங்க ஃபுல்லாக போட்டு ப்ரொடெக்ஷன் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல இங்கே நிறையா கூட்டம் வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நிறையா பேர் வந்துட்டு போலீஸ்காரங்க வரிசையாக சைடில் நிற்கிறாங்க. நின்றுட்டு அதிகமாக வந்துட்டு அந்த டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டு பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. நம்ம அந்த குக்கடல் பார்க்கு கிட்ட வந்துட்டோம். இப்போ அந்த பார்க் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வரும். நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு வீடியோ போட்டிருந்தேன், அந்த குக்கடல் பார்க்கில் உள்ள அந்த ஸ்னேக்லேருந்து எப்படி வேணாமல் எடுக்கிறாங்க, அங்கே உள்ள முதலைங்க இதெல்லாம் பற்றி வீடியோ ஒரு இது மாதிரி போட்டிருக்கேன். யாருக்காச்சும் வந்துட்டு அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா நான் கீழே ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். யாருக்கு இப்போ அந்த வீடியோ பார்க்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள் ஜிஆர். நம்ம ஃபைனலி மகாபலிபுரம் ரீச் ஆகிட்டோம் ஜிஆர். உள்ளே போயிட்டுருக்கோம். அதான் சொல்லலை இன்றைக்கி பயங்கரமாக மாட்டி தவிக்க போகிறோன்னு சொல்லிட்டு. செம்ம ரஷ்ஷாக இருக்குது ப்ளேஸு. இன்றைக்கி ஏன்டா பிளான் போட்டோன்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு கூட்டம் இருக்குது. சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே போயிட்டு ஒருவேளை இங்கே தான் கூட்டம் இருக்கா இல்லை உள்ளேயும் அப்படி தான் கூட்டம் இருக்கான்னு தெரில நம்மளுக்கு. சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். எப்பயுமே இந்தளவுக்கு டிராஃபிக் இருக்காது இன்றைக்கி யார் ராணி. இங்கே எப்பவுமே இந்தளவுக்கு டிராஃபிக் இருக்காது யார். இன்றைக்கி பயங்கரமாக ரஷ்ஷாக இருக்கனால டிராஃபிக் அதிகமாக இருக்குது. சரி வாங்க போவோம். ரெஃபரன்ஸ் இல்லை, எங்கள் டோக்கன் போடணும், எங்கே டோக்கன் போடுறதுன்னு தெரியல. ஃப்ரெண்டில் டோக்கன் வாங்குவாங்க, இந்த காருக்கு சைடில் தான் நிற்கிறாங்க. வாங்க ஏறி போவோம், ஒத்த ஏறி பாதியில் போவோம்.
ஓடு ஓடு ஓடு. முன்னாடி ஒரு கவிஷி ஓடிட்டுருக்காரு, ரெண்டு சைடில் எங்களோட ஆளை காணோம். சரி வாங்க ஓடிடுவோம். டிக்கெட் எடுக்கலை, அவனும் கூப்பிடலை. சரி ரிட்டன் வரும்போது, இல்லை ரிட்டன் வரும்போது பிடிக்க மாட்டாங்க, போகும்போது இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன், போகும்போது மட்டும்தான் பிடிப்பாங்க. சரி பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு வந்துட்டு டிக்கெட் எடுக்க வேண்டிய பைசா வந்துட்டு மிச்சம். நெட்டுக்கும் டிராஃபிக் இது நிற்குது ஜியார், எந்த பக்கம் போனாலும் திரும்பினாலும் டிராஃபிக். எனக்கு இந்த டிராஃபிக்கே பிடிக்காது, வெறுப்பாக இருக்குது. சரி வாங்க ஃப்ரெண்டில் போய்ட்டு நம்ம அந்த பீச்சு ஏன்னாச்சும் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாமான்னு சொல்லிட்டு தான் உள்ளே போயிட்டுருக்கேன். சரி இன்றைக்கி எங்கேயுமே மூவ் பண்ண முடியாதுன்னு தெரியும், சரி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அந்த பீச்சைனாச்சும் போய் கொஞ்சம் அந்த பீச்சோட அழகை ரசித்து வந்துடுவோம். வாங்க பெருசாக வந்திருப்பாங்க. போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? வணக்கம், வந்தனம். ஓ நான் சொன்ன மாதிரி தான் ஜியா இருக்கு, செம்ம டிராஃபிக்கு. எங்கேயுமே இங்கே பாருங்கள் கார்கள்லாம் எப்படி ஏறி அடிச்சு வரோன்னு சொல்லிட்டு எங்கேயுமே நான் வர முடியல. அந்த பக்கம் உள்ள பக்கம் உள் பக்கம் வந்துட்டு போயிட்டு அந்த பிளேஸ்க்குள்ளே உள்ளே போக முடியுமான்னு பார்த்தேன், போக முடியல. போலீஸ் கரக்கா ஏக்கா எங்கே வர? ஐயோ வாங்கப்போ. நான் வர முடியல ஜியார், எங்கேயுமே செம்ம டிராஃபிக்காக போயிட்டுருக்கு. நம்ம சரி நான் இதுக்கு முன்னாடி கோவலம் உங்ககிட்டே நிப்பாட்டலான்னு பார்த்தேன், அங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்துட்டு தான் சரி இங்கே இருந்தால் வேலைக்காகாது நம்ம கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு எங்கள் மாவட்டம் போனால் இங்கேயும் இங்கேயும் வந்துட்டு இவ்வளோ பேராடா அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. நான் வர முடியல, ஆனால் வந்துட்டு கொஞ்சம் சைட் அடிக்கிறது நல்லா இருக்குது, ஒரே கலர்ஃபுல்லாக இருக்குது, ஏரியாவே வேறு லெவல் போயிட்டுருக்குது. சரி வாங்க போவோம். கலர்ஃபுல்லாக இருக்குப்பா. இதுக்கப்புறம் இங்கே சரிப்பட்டு வரதுச்சியா நம்ம ரிட்டர்ன் வந்துட்டு கிளம்பியாச்சு. சரி போகிற வரலாம் வந்துட்டு கோலம் பீச் கிட்டனாச்சு நிப்பாட்டுட்டு போகலாமான்னு சொல்லிட்டு ஐடியா. சரி அங்கே போயிட்டு கொஞ்சம் மீன்லாம் சாப்பிட்லாம் சொல்லிட்டு பிளான் பண்ணி இப்போ நம்ம அங்கே அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம்.
இதுக்கு அப்படி இங்கே செட் ஆகாது. சரி வாங்க அங்கே கிளம்பி போவோம். ஏ ஃபோனு இருங்க ஏறியோடு. டேய் இன்னொரு ஹியூமனிட்டி பிஜிஎம் போடலான்னு பார்த்தேன். யாரா நீ? ஏன் வீடியோடா இது? ஏன்டா நீ உள்ளே வர? இவன் யாரா அடுத்த ஒருத்தன் உள்ளே வரான்? எனக்குனே வருவாங்க போல தெரியுது. என்னத்த சொல்கிறது, சிரிச்சுக்கணும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம சீரியஸாக எடுத்துக்கூடாது ஜியா. சிரிச்சுக்கணும், சிரிச்சுக்கிட்டு அப்படியே போக வேண்டியதான். வாங்க அப்படியே போவோம், நீங்கள் என் கூட சேர்ந்து வாங்க. அதோ அந்த லைட் ஹவுஸ் போகலான் தான் ஜியார் வந்தேன். லாஸ்டில் போக முடில. சரி விடுங்க, நான் இன்னொரு நாள் வந்துட்டு ஈஸியாக, நான் மோசமாக ஈஸியாக வருவேன். சரி இன்னொரு ஒரு நாள் வந்துட்டு பிளான் பண்ணிட்டு வருவோம். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய பிளான் போட்டிருக்கேன் ஜியார், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு வீடியோஸை வந்துட்டு பார்த்துட்டு ஓடிடுறீங்க. ஸோ வீடியோவை வந்துட்டு பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. 98% சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோவை பார்த்துட்டு ஓடிடுறீங்க. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு நான் ஊட்டி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே நிறையா பிளேஸ்லாம் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். என் ஃப்ரெண்டு அங்கே இருக்கான், உள்ளே ஒரு ரெசார்ட் வச்சுருக்கான். ஸோ அவங்க கூட போய்ட்டு அங்கே போய்ட்டு என்னென்ன பிளேஸ் எப்படி எப்படி இருக்குது சொல்லி பார்த்துட்டு அவன் வந்துட்டு நிறையா புதுசாக இடத்துக்கெலாம் கூப்பிட்டு பண்ணான். ஸோ நம்ம கூடிய விரைவில் வந்துட்டு அங்கே போனான்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கேன். மைக் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன், இன்னொரு 1 வீக்கில் வந்துடும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்னோடய மைக்கில் டைரெக்டாக வந்துட்டு ப்ளக்இன் பண்ணி அந்த மைக்கை யூஸ் பண்ணால், அந்த கேமராவோட மைக்கை யூஸ் பண்ணால் ரொம்ப நாய்ஸாக இருக்குது. ஸோ ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன், கூடிய விரைவில் வந்துடும். அதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ வந்துட்டு போகிறேன், எப்படி ஆர்டர் பண்ண எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன் அதுக்காக. போகலாம் போகலாமா? நிறைய கலர்ஃபுல்லாக இருக்குது, ஜலதோஜியாக இருக்குது, ஆனால் விருப்பமும் இருக்குது. எங்கேயுமே சுற்றி பார்க்க முடியல. ஹாய் ப்ரோ. மகாபலிபுரம் ஆசையே விட்டு போச்சு. அப்பா எவ்வளவு கூட்டம்! வண்டி கேட்டு வந்து வந்துருக்காங்க பத்து. ஒரு வழியாக அடித்து பிடிச்சி நம்ம பீச்சுக்கு வந்தோம் ஜிஆர். எந்த பக்கம் திரும்பலாம் க்ரௌடு, இந்த இடம் மட்டும்தான் க்ரௌடு இல்லை. மெயின் பீச் அந்த உள்ளே போவோம்ல, அந்த கடைலாம் போட்டிருப்பாங்களே அங்கெல்லாம் வந்துட்டு செம்ம க்ரௌடு. ஸோ நவரம் இல்லை, நான் இந்த பக்கம் தான் வந்துட்டு தனியாக வந்துட்டு இங்கே பீச்சில். இது எப்படின்னா அந்த ஹோட்டல்ஸ்லாம் சைடில் வே போக்கம்ல, அந்த வழியாக உள்ள பீச்சுக்கு வந்தாச்சு. சரி பீச்சை கொண்டா நின்று பார்த்துட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு. நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஜியா, செட்டால் பீச்சை மட்டும் இருந்து பார்த்துட்டு அங்கேருந்து இப்போ கிளம்பிட்டோம். போகிற வழியில் அப்படியே ஒரு கோவளம் ஒரு விசிட் போட்டு போயிட்டு எனக்கு மீன் சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அங்கே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா கடை இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு மீன் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்புவோம். இருக்கிற கடையிலேயே அந்த கடையில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மீன். ஸோ வாங்க இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். வர்ற வழியில் வீடியோ எடுக்கல ஜியார், ஏன்னா என் கேமரா வந்துட்டு நைட்டில் வந்துட்டு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக கோவளம் பீச்சுக்கே வந்தாச்சு. ஸோ வாங்க போய்ட்டு மீன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு நேரம் ஆன டயர்லாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு கிளம்புவோம். இங்கேயும் ஃபுல்லாக ரஷ்யாக தான் இருக்குது, எங்கேயுமே பிளேஸே கிடையாது. நம்ம மீன் சாப்பிட தான் எடுத்து போகிறோம். வாங்கோ. ஆல் டைம் ஃபேவரட் என்னோடது வந்து நீங்கள் சாப்பிட்னா கடம்பா சாப்பிடுவேன். கடம்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே கடம்பா சாப்பிடுவோம். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இன்னொன்று என்ன ஆர்டர் பண்ணேன்னா வஞ்சிரம் மீன் ஆர்டர் பண்ணேன். ஆனால் எப்போயுமே உள்ள ரேட்டோட எப்பவுமே 100 ருபீஸ் கொடுப்பாங்க, இந்த வாட்டி 150. மீனை ஒரு வெட்டு வெட்டிட்டு அப்புறம் நேரம் நடந்திருந்தால் இங்கே ஏதோ ஒரு வித்தியாசமாக ஐஸ்கிரீம் பண்ணிகிட்ருந்தாங்க. அவர்கிட்ட போய்ட்டு அண்ணா எனக்கு ஒரு பிளேட்டு அப்படின்னேன். அவர் வந்துட்டு எவ்வளோன்னு கேட்டால் 50 ரூபா சொன்னார். சரி ஓகே எனக்கு அப்படின்னேன். அவர் ஒன்று போட்டு கொடுத்தாரு, செம்மையாச்சு, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. யார் போனாலும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக சரி கிளம்புவோண்டா போதண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சரி அவ்வளோதான் ஜியா, நம்ம வீடியோவோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ நிறைய பேர் வந்துட்டு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு சொன்னதான் வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம வந்துட்டு போக போக வந்துட்டு நிறையா ப்ளாக்ஸ் வந்துட்டு நான் நிறையா வந்துட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் அப்னால கொஞ்சம் டல்லாக இருக்கும்,
இன்னும் போக போக நான் வந்துட்டு என்னென்ன எப்படி இப்படிலாம் பெட்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அதுக்காக தான் வந்துட்டு மைக் ஆர்டர் போட்டேன். ஸோ இன்னும் போக போக வந்துட்டு வீடியோஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ நிறையா புதுசான இடத்துக்கெலாம் கூப்பிட்டு போய்ட்டு காட்டுறேன். ஸோ அதுக்காக வந்துட்டு கொஞ்சம் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலில் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை. சரி, ஓகே, பாய் ஜியா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். பை பாய்.